திருவாரூர் அருகே சேங்காலிபுரம் கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் நூத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா சேங்காலிபுரம் கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மக்கள் நேர்காணல் முகாமில் பெறப்படும் மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் குடவாசல் தாலுகாவில் உள்ள சேங்காலிபுரம் அன்னவாசல் பெருமங்கலம் ஆகிய கிராமங்களில் உள்ள மக்கள் கலந்து கொண்டனர் மக்கள் நேர்காணல் முகாமில் மக்களின் இருப்பிடத்திற்கே சென்று துறை சார்ந்த அலுவலர்கள் தங்கள் துறையின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்ட திட்டங்கள் தொடர்பாக எடுத்துரைக்கின்றன பொதுமக்களிடம் அரசின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு இம்முகாம் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இன்றைய தினம் நடைபெற்ற மக்கள் நேர்காணல் முகாமில் நூத்தி பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பீழ் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை இலவச வீட்டுமனை பட்டா இலவச தையல் எந்திரம் உட்பட நலத்திட்டங்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் முன்னதாக வேளாண்மைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை சுகாதாரத்துறை சமூக நலத்துறை மகளிர் சுய சுயஉதவிக்குழு என கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்ததை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் பார்வையிட்டார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம் ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் சந்திரா வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா உதவி இயக்குனர் பொன்னியின் செல்வன் தனித்துணை ஆட்சியர் லதா மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பாபா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா